Hi, welcome to my channel. In this video, we will talk about one-time registration. OTR, எப்படி உங்களோட டீடைல்ஸை நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அது ஒரு சிக்னேச்சரா இருக்கலாம், அது வந்து ஒரு பழைய சிக்னேச்சரா இருக்கும்போது நீங்க வந்து புதிய சிக்னேச்சர் வந்து அப்டேட் பண்ணலாம். பழைய போட்டோக்கு பதிலா புதிய போட்டோ வந்து அப்லோட் பண்ணலாம். அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். இமெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். போட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அதில் உள்ள எல்லாத்தையுமே நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அது வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பண்ணுனா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த கரெக்ஷன் ஆகி முடிக்கிறதுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் லைவாக வந்து பண்ணி காமிக்க போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கரெக்ஷன் பண்ணுற பேஜுக்கு எப்படி வர்றதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுற இடத்துல இருக்கிறேன். சாரி, அது இல்லை, ஓடிஆரில் தான் இருக்கிறேன். ஓகேங்களா, ஓடிஆரில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரெசன்ட் அட்ரஸ், அதாவது இப்போ இருக்கிற அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸ்ஸு. பர்மனன்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட மார்க்ஷீட், அதாவது 10th 12th வந்து நம்பர் இருக்க வந்து கரெக்ஷன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தொடர்பு முகவரி, அதாவது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸில் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடுக்குற டேட்டா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்டேட் ஆகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் தொடர்பு முகவரி மாற்றுகன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நான் லெஃப்ட்டில் ஆல்ரெடி கரெக்ஷன் பண்ணிட்டேன், ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. முகவரியில் உங்களோட வீட்டு நம்பர் அண்ட் தெருவின் பேரை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்னென்னு இருந்துச்சு அப்படின்னா எழுதிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஊரை பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லாம் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃப்மே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கோரிக்கை சமர்ப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இதே நீங்கள் வந்து நிரந்தர முகவரி பர்மனெண்ட் அட்ரஸாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அது வந்து ஒரு ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இந்த மாதிரி ரிலேட்டடான டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரெசன்ட் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரு பழைய அட்ரஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் புதிய அட்ரஸ் வந்து மாற்றுறேன் அப்படின்னா இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டு, ஜேபிஇஜி, பிடிஎஃப், இந்த 3 ஃபார்மெட்டு மட்டும்தான் அலவுடு. அதுவும் 200 KB உள்ளே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு 3 தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டாக்குமெண்ட்டில் எதனா ஒன்று நீங்கள் வந்து ப்ரூஃப்க்கு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான கேபி சைஸ் பார்த்தீங்கன்னா 200 KB உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிடிஎஃப், ஜேபிஜி, ஜேபிஜி இந்த 3 ஃபார்மெட் தான் வாங்கலாம். நான் இப்போ வந்து ஃபைலை வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கோரிக்கையை அனுப்பு அப்படிங்கிற கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் க்ரீன் கலரில், அதுக்கு முன்னாடி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத. கொடுத்துட்டு கோரிக்கை அனுப்பு அப்படிங்கிற கீழே ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கிறேன், அதாவது நான் வந்து கொடுத்ததெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லியும் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் நீங்கள் கொடுத்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஓடிஆரில் அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் இல்லையா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டேஷ்போர்டு போயிட்டு நான் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து காமிக்கிறேன். எடிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயிலில் போயிட்டு என்னோடய அட்ரஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அட்ரஸ் அப்டேட் பண்ண அட்ரஸ்ஸு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்டேட் ஆயிருக்குது. இது உடனே அப்டேட் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். என்னமே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்ளை பண்ணுற மாதிரி என்னதாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி எடுக்கணும், எப்படி உள்ளே போனோம்னா டிஎன்பிஎஸ்சி, சாரி ஓடிஆர் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்க் வரும், அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு உபகரங்கள்னு ரெண்டாவது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி டைரெக்டாக போகலாம். இன்டெரக்டாக விண்ணப்பிக்க அப்படிங்கிறது மூலமாக எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறேன். விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்தோம்னா என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, ஓடிஆரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல கேட்பாங்க. பயனாளர், அதாவது
நிரந்தர பதிவு விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருந்து இல்லையா, அதன் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பேஜ் தான். இது வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக லாகின் பேஜ் போகலாம். இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இருந்து உங்களோட டேஷ்போர்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு டேரெக்டாக டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓடிஆர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். மேலே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஏ டு இசட் ஆல்ரெடி எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து எதனால் அப்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசனையும், சிக்னேச்சர் எதனால் அப்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசனையும் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.